ஐயாவுக்கு ஆசிரியராக அண்ணாமலை பல்கழகத்தில் அவர் படிக்கும் பொழுது கல்லூரி ஆசிரியராக இருந்த நம்முடைய ஐயா ஆறு அழகப்பனாரை அவர்கள் இங்கே அவருடைய மிக சுருக்கமான கருத்தை அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இங்கு வந்திருக்கின்றவர்களில் அவர்களும் மிக மூத்தோராக இருக்கின்றார். அவருடைய நெடுநேரமாக அவருடைய அந்த காத்திருப்பு என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. ஐயா அவர்களை மிக சுருக்கமாக ஐயாவுக்கே இறைக்கொரோனா ஐயாவுக்கே ஆசிரியராக இருந்த அவருடைய கருத்தை நாம் கேட்க வேண்டும் என்கிற அளவில் அவரை நாம் மிக சுருக்கமாக பதிவிற்கு அழைக்கின்றோம். தமிழ், தமிழ்நாடு, தமிழினம் முதலீடுகளுக்கு காப்பாளர்களாக விளங்குகின்ற உயிரெழுத்துக்களே, மெய்யெழுத்துக்களே, ஆயுத எழுத்தே, உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய மாணவருடைய நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அவருடைய குடும்பத்தினரும் பூங்குன்றனும் பல மொழி பேசினார்கள். நான் சொன்னேன், பல் சீரமைப்பில் இருக்கின்றேன், குரல் வளம் போலாது, நான் வருகிறேன். ஆசிரியர் என்ற மொழியிலே, உயிரோடு இருக்கிற ஆசிரியர் என்ற மொழியிலே 13 பேர் ஆசிரியர்கள் இணைப்பவர்களுக்கு 12 பேர் இறந்து விட்டார்கள். சிறு தகுதியை கூட்டம் போட்டால் நான் இருக்கின்றேனா என்ற ஐயப்பாடு கூட வரும். அந்த நிலையில் எனக்கு ஒரு சிறு மரியாதை பண்ணி இந்த அளவிற்கு அடித்தளமாக இருந்து 4 ஆண்டுகள் இறைக்குறவனை தன் வீட்டிலேயே வைத்திருந்து உணவு உண்டி மட்டுமல்ல அவனுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவனை புலவராய்க்கு வெளியிலே அனுப்புவதற்கு என் வீடும் பாசறையாக இருந்தது, அண்ணாமலை பல்கலைக்கழகமும் பாசறையாக இருந்தது என்பதற்காக ஒரு துண்டை போட்டு என்னை உரிய நேரத்தில் அனுப்பிவிடுங்கள் என்று சொன்னேன். 2 வழி இப்போது 84 வயசு நிற்க முடியாது, பசி ஒரு பக்கம். எனவே மூத்தவர்களை இந்த விழா அமைக்கின்றவர்கள் எப்பொழுதும் அவர்களுக்கு உயிர் பாதுகாவலர்களாக இருக்க வேண்டும். அவளுக்கு பாதுகாப்பு பிறகு என்ன கொடுமை என்றால், நான் காரைக்குடியில் இருந்து 12 மணிக்கு அந்த ராமேஸ்வரம் தொழில வண்டியிலே அந்த பெட்டியில ஏறும் பொழுது எச் ராஜாவும் வருகிறார். இதை விட துன்பம் என்ன? சனாதன ராஜா, 3 காவல்காரர்கள், கடுமையான காவல்காரர்கள். நான் அடித்தால் கூட உடனே கூட்டத்தை கூட்டுவதற்கு அந்த வாக்கி டாக்கி வைத்துக் கொண்டு வருவதற்காக விடிய விடிய காத்து அவரை 8வது நடைமேடையிலே இறக்கி விடுகிறார்கள். நானும் அவரும் அடுத்தடுத்த படுக்கையிலே இல்லை, கொஞ்சம் தள்ளி பெற்றிருக்கின்றோம். 12:30 அவரோடு என்ன சண்டை போடுவது? சிதம்பரம் கோயிலை பற்றி ஒன்றுமே சொல்லவில்லையே, அந்த தீட்சைகளை பற்றி என்று கேட்க முடியுமா? போலீஸ்காரர்கள் தள்ளி விடுவார்கள். இப்படிப்பட்ட பயணம் நண்பர்களே, என் வீட்டிலேயே தங்கியிருந்தால் இந்த இவ்வளவு சிறப்புகளுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், அவருடைய அண்ணாமலை பல்கலைக்கழகம் உடல்முறை பல்கலைக்கழகம், நாங்கள் தான் 1வது படித்ததால் தான் நெடுமாறனும் நானும் 3 ஆண்டுகள் வகுப்பு தோழர்கள், ஒரே பெஞ்சு. அது அவர் இப்படி உட்கார்ந்திருப்பார், நான் பக்கத்தில் உட்கார்ந்திருப்பேன். நான் ஏதாவது கிச்சு கிச்சை போட்டி விட்டுக்கவே இருப்பேன். அவர் பொறுக்க முடியாமல் 2வது பெஞ்சுக்கு போய்விட்டார். இது எங்களுடைய வரலாறு. இவரை இல்லத்திலே வைத்திருந்து என்னுடைய பிள்ளைகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்தில் விடுவார், கூட்டிக் கொண்டு விடுவார். இந்த பயிற்சி நிறைய கொடுத்தேன். இந்த திருக்குறள் மணி, திருக்குறள் மணி என்று சொல்கிறீர்களே, என்ன காரணம் தெரியுமா? கஷ்டம் அவருக்கு. திருக்குறள் நீதி நூல்களை பயித்து ஒரு தேர்வு எழுதினால் 1000 ரூபாய் என்று சொன்னார்கள். அந்த நீதி நூல்களை முழுக்க படிக்க வைத்து அவருக்கு அந்த தேர்வுக்கு அனுப்பி, அன்றைக்கு 1961 திருப்பரங்காள்
கிடைத்தது எவ்வளவு பெரிய சௌகரியம் தெரியுமா? இந்த இலக்கிய பயிற்சி எப்படி வந்தது? மலேசியாவிலிருந்து ஒரு அறிஞர் புருணானூரை அனுப்பினார். அதற்கு சரியான முறையிலே பொறிப்பொழி பதவுரை குறிப்பொழி அவரோடு சேர்ந்து எழுத சொன்னேன். 3 ஆண்டுகள் எழுதினார். இன்னொரு ஒரு பழமொழி நானூரை எழுதினார். இந்த தென்மொழிக்கு வந்த உட்பாடு பகுப்பும் தொகுப்பும் ஏன் வந்தது தெரியுமா? நான் படிக்கின்ற காலத்தில் ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. பல்கலைக்கழகத்துக்கு 1961 நான் வந்தவுடனே இவர்கள் எல்லாம் மாணவர்களாக வந்தார்கள். தாலாட்டுக்கள் 1000 பாட்டுக்களை தொகுக்கலாம் என்று நினைத்தேன். தாலாட்டுக்கள் 1000 வந்தன. இறைக்குருவன் என் வீட்டிலே தங்கியிருந்து அவர் இந்த தாலாட்டுக்களை பகுத்து வகுத்து நவமணி பத்திரிகைக்கு அனுப்புவார். அந்த பகுத்து வகுத்து நவமணிக்கு அனுப்ப 100 தாளிகையில் தாலாட்டு பாட்டு வந்தது. அது அடிப்படையான காரணம். எனவே நண்பர்களே, இந்த பகுப்பு தொகுப்புக்கு தாலாட்டு காரணம், திருக்குறள் படிக்கு அவர் போட்டியிலே கலந்து கொள்ள வைத்தது ஒரு காரணம், இந்த நல்ல நுண்மான நுழைவு புறநானூறு அப்பழமொழி நானூறு முறைய நூல்களை அவர் செப்பம் செய்து கொடுத்தது ஒரு காரணம். இந்த அடிப்படையான காரணங்கள் அன்றைக்கு என்ன வெள்ளை சட்டையிலேயும் வெள்ள உடையிலேயும் பார்த்தேனோ அது 1900 பல நிறுவனங்களுடைய பல கூட்டங்களிலே அப்படியே பார்த்திருக்கின்றேன். கொடி ஏற்றும் போது வருவார், என்னை பார்த்த உடனே கூச்சப்பட்டு அச்சப்பட்டு ஒதுக்கி விடுவார். அவ்வளவு பெரிய மரியாதை வைத்திருந்தேன். அவரும் என் மீது ஆழ மதிப்புடையவர். அப்படிப்பட்டவருக்கு அன்றைக்கு எனக்கு தெரியாது இந்த அளவுக்கு 2 நூல்களை கொண்டு வந்து இவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் கூடி நின்று நீங்கள் அவரை போற்றி போடுகின்றீர்கள் என்று சொன்னால் எங்களுடைய அந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு அடிப்படையான காரணம். பல்கலைக்கழகத்துக்கு நன்றி சொல்கிறேன். இறைக்குருவனுடைய தொண்டை நான் மதிக்கின்றேன். எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் மதித்தவர்கள் இறைக்குருவன். அன்றைக்கும் அவர் இறைக்குருவன், இன்றைக்கும் இறைக்குருவன். எனவே எனக்கு மாணவர் இந்த அளவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தூரத்தை நான் எட்ட முடியுமா என்று கூட நினைக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய எவ்வளவு பெரும் தலைவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். வர முடியாத வைகோர்கள் அங்கே வாழ்த்துச் செய்தி அனுப்புகிறார்கள். எனக்கு ஒரே ஒரு ஆசை, கடைசியாக சீமானுடைய பல பேச்சுக்களை யூடியூபில் நான் கேட்டிருக்கின்றேன். 100,000 பேருக்கு மேல் பார்க்கின்ற ஒரு புள்ளிவரத்திலே அவர் வருகிறார். ஒருமுறை 1,43,500 பேர் பார்த்தார்கள் அவருடைய பேச்சை. எனவே அவரை நோக்கி தமிழ் இளைஞர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அது ஐயப்பாடு கிடையாது. எனவே நமக்கு நம்பிக்கையோடு நாம் வாழலாம். எனவே நெடுமாறன் காலத்திலே இன்றைக்கு அவர் தமிழ் தேசியத்தை வற்புறுத்தினார். என்ன சொல்லி கடைசியாக வந்தார் திருமாவளவன்? இந்திய தேசியம் என்பது இல்லை, தமிழ் தேசியம் என்பதுதான் இருக்கிறது சொன்னார். என்னை போல அவரும் தளர்ந்து விட்டார். இந்த அளவுக்கு நான் பல்சீரமைப்பிலே இருந்தாலும், இந்த பேச முடியாத நிலையிலே இருந்தாலும், கொஞ்சம் வேகமாக பேசினால் இந்த 4 பட்டுகள் வெளியிலே விழுந்துவிடும். அது ஒரு பக்கம் நிற்கும். பிசி அலெக்சாண்டர் எங்கள் பல்கலைக்கழகத்திலே பேசினார். மிகப்பெரிய ஆரேட்டர் என்று சொல்லக்கூடிய பேச்சாளர். பேசிக் கொண்டிருக்கின்ற போது உணர்ச்சி வசப்பட்ட அவருடைய பல்கலைக்கழகம் பழைய மாணவர். என்னுடைய பல்கலைக்கழகத்துக்கு நான் வந்திருக்கின்றேன், எனக்கு உற்சாகமாக இருக்கிறது, நான் நடந்து போனேன், அந்த கோவையாலே நான் பார்த்தேன் என்று பேசுகின்ற போது பல்லு வெளியிலே விழுந்து விட்டது. அப்படிப்பட்ட சிக்கல்கள் தான் எங்களுக்கு வரும். எனவே நான் சுய சீவத்தை போல கையிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டிய நிலையிலே இருக்கிறோம் நாங்கள் எல்லாம். கடைசியாக எனக்கு ஒரே ஒரு ஆசை, நான் நேற்று ஹெச் ராஜாவோடு பயணம் பண்ணது போல நமது சீமானும் ஒரு நாள் ஹெச் ராஜாவோடு பயணம் பண்ண வேண்டும். அடுத்த ஊர் வந்த உடனே திருமாவளவன் அந்த பட்டியலை பயணம் பண்ண வேண்டும். கேட்டுக்கொண்டு முதிர்ந்தாலும் பேச்சில் இளமையோடு என்றும் இருக்கின்ற ஐயா அவர்களை பார்க்கும் போது இது கொண்டு எழ தோன்றுகிறது. ஐயாவை சிறப்பிக்க ஐயா மணியரசன் அவர்கள் துண்டு போற்றி ஐயாவை சிறப்பிக்க கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
என்ன சொல்லி கொடுங்க. அடுத்ததாக கடல் இதழ் ஆசிரியர் அம்மா தேன்மொழியம் அவர்கள் கருத்துரை வழங்க அழைக்கின்றோம். Gracias.